வெல்கம் பேக் டு அனதர் ஒன் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஹோம் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இதுவும் ஜுபைலில் தான் இருக்குது. ஆல்ரெடி இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், ஷாப்பிங் வீடியோ. அந்த வீடியோ பார்க்கறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம டாலிஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சேம் டைம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க சேனலில் போகலாம். ஹோம் சென்டரில் கொஞ்சம் சேல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் சரி வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பில்லோ தான். இது வந்து மெமரி ஃபோம் பில்லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம படுக்கிறத பொறுத்து இது வந்து ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இது வந்து 160 ரியாலில் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பாத்ரூம் ஐட்டம்ஸ் தான். பாத்ரூம் வைக்கிற பிளான்ஸ் அண்டு வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஐட்டம் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாமே செம ஆஃபரில் போட்டிருந்துச்சு. நீங்கள் சவுதியில் மோஸ்ட்லி வந்து கேண்டில் ஐட்டம் வந்து ரொம்ப சேல் பண்ணுவாங்க. இந்த கேண்டிலில் எல்லா ஃப்ளேவர்லேயும் சேல் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த ஐட்டம் ஃபுல்லாக ஜாஸ்மின் ஐட்டம். இந்த கிளாஸ் கப்பில் உள்ள எல்லாமே வந்து கேண்டில் தான். ஒவ்வொரு ஃப்ளேவரில் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கலரையும் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்லி இந்தியாவில் 3-star 5-star ஹோட்டலில் தான் பார்த்துருப்போம். அது மாதிரி ஐட்டம் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து பொமிக்ரானட்டில் வந்து கேண்டில் மேக் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இதை நம்ம வச்சாலுமே அப்பியரன்ஸ் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த கோல்டு ட்ரே, வால் ஹேங்கிங் ட்ரே, இதெல்லாம் வந்து 120 to 140 ரியாலில் போட்டிருந்தாங்க. அதிலே வந்து சில்வர் ட்ரே வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, 40 ரியால் அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோஸ் பெட்டல்லாம் பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, அது 12 ரியால் போட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜுவல்லரி ஆக்சசரிஸ்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். பெயிண்டிங்க்கு இந்த பாக்ஸை பார்க்கும்போதே ரொம்ப கிளிட்டரிங்காக இருந்துச்சு. உள்ள மிரர் வேறு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி ட்ரேலாம் வந்து 80 ரியால்ஸுக்கு போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஹால் டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான். இதை பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த பெரிய பெரிய ஃப்ளவர் வேஸ்ட்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப கிளிட்டரிங்காக சூப்பராக வச்சுருந்தாங்க, ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. இது மாதிரி க்ராக்கரி ஐட்டமும் வச்சுருந்தாங்க, அதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு. நம்மளும் கபோர்டில் வைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வால் ஹேங்கிங் ஃப்ரேம், அப்புறம் பிளேட்ஸ், அப்புறம் இந்த ஃப்ளவர் வேஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருந்தாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சதுன்னு சொல்லி சொன்னால் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 350 ரியால்ஸ்க்கு இருந்தது 280 ரியால்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேரில் ஃப்ளவர் வேஸ் தான். இது வந்து கோல்டில் வந்து ஒயிட் பூ வச்சுருந்தாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு. அதுவும் அழகாக இருந்துச்சு பார்க்க. இந்த கீழே உள்ளது ஃபுல்லாக சில்வர் ஐட்டம். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறது எல்லாமே வந்து ஒயிட் கலரில், அந்த ஓலையில் பின்னு அந்த குச்சியிலலாம் பின்னி வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அது 60 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியல, ஆனால் வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. உள்ள லைட் ஃபிட் பண்ணுறது போல், இல்லாட்டி கேண்டில் வச்சுக்கலாம் அது மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது மாதிரி பேன் ஐட்டம் ஃபுல்லாக வந்து செம ஆஃபரில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஐட்டம் தான். இந்த கிச்சன் ட்ரே வந்து நம்ம கிச்சனில் வைக்கும் போது அது ஸ்பைசஸ்லாம் வைக்கும் போது ரொம்ப அழகாகவே இருக்கும். அந்த ஸ்பைசஸ் ஜார்லேயே வந்து ரொம்ப வெரைட்டியான ஜார்லாம் கொடுத்துருந்தாங்க. நைஃப் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அந்த சாப்பிங் பிளேட்டு எல்லாமே வந்து ஒவ்வொரு வெரைட்டியில் இருந்துச்சு. அந்த ஸ்பூன் ஸ்டாண்டை கூட பாருங்கள், அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபுட் ஐட்டம்லாம் கவர் பண்ணுற மெஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுவும் எல்லாமே 44 ரியால் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து இதெல்லாம் வந்து வெஜிடபிள் கட்டர் அண்ட் சாப்பர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெயினரும் இருந்துச்சு, அப்புறம் ஸ்கியூசரும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து பிளேட்டை வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு, 79 ரியால் அது மாதிரி போட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற போகிறது ஃபுல் டின்னர் செட்டு. ஃபுல்லாக ஒயிட்லேயே கொடுத்துருந்தாங்க. இது அப்படியே ஒரு செட்டை வந்து வாங்கி வச்சா நம்ம வீட்டிலலாம் அழகாக இருக்கும்.
அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது ஃபுல் செட் ரேட் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் சிங்கிள் சிங்கிள் ரேட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அதிலே ஃப்ளார் பிரிண்ட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. இந்த டின்னர் செட்டில் வந்து எல்லாமே கப்பு பவுலு பிளேட்ஸு அப்புறம் எல்லாமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இதே செட்டை வந்து ஒரு ப்ளூ கலரில் பார்த்தேன். அதுவும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் கப்பு பவுலு பிளேட்ஸ் எல்லாமே அதிலே ஃபுல் ப்ளூ செட் இருந்துச்சு. அதுவும் பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து வுட் ஐட்டமில் பார்க்குறோம். இந்த வுட்லேயே பாருங்கள், அந்த பிளேட்லாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் பவுலு பிளேட்ஸு ஸ்பூனு எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பிளேட்டு அண்ட் கப்போட ரேட்டை பாருங்கள். இந்த கிளாஸ் பவுல்லாம் வந்து 160 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. இந்த வுட்டிலே டிசைன் டிசைனாக வந்து வச்சுருந்தாங்க. அந்த இதிலே சின்ன சின்ன பிளேட்டுமே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து 20 ரியாலில் இருந்தது 5 ரியாலுக்கு அது மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ரொம்பவே வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே இங்கே இந்த ஷாப்பில் சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸில் பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஆனால் வந்து ஆஃபர் போட்டிருக்கும் போது வாங்குறது தான் நல்லது. அப்போ தான் ரேட் நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே உள்ள அந்த பிளேட்டு கிளாஸ் செட்டு எல்லாமே வந்து ரொம்பவே கலர் கலர் கலராக இருந்துச்சு. எல்லா கலர்லையுமே நம்ம செட்டு எடுத்துக்கலாம் போல். அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த நேச்சுரல் சீனரி மாதிரி பிரிண்ட் போட்ட மாதிரியும் பிளேட்டு அது ஃபுல்லாக ஒரு செட்டாகவே வச்சுருந்தாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு பிடிச்ச செட்டுன்னு பார்த்தோம்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் உள்ள இந்த ரோஸ் பிரிண்ட் போட்டது தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த டின்னர் செட்டு மட்டும் 450 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஃபுல் செட்டு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் சிங்கிள் சிங்கிள் ரேட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதிலே பாருங்கள், ஒயிட் வித்து டார்க் க்ரீனில் வந்து நம்மளுக்கு இந்த டின்னர் செட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட் க்ரீனில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது மாதிரி கலர் கலர் கப்பெலாம் பர் கப் வந்து 7 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்பவே திக்காக வெயிட்டாக இருந்துச்சு. இது மாதிரி ஜூஸ் கிளாஸஸ்லாம் வந்து 44 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. இது மாதிரி டீ கப்லாம் வந்து 130 ரியாலுக்கு இருந்தது ஆஃபரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டேபிளில் சர்வ் பண்ணுற மாதிரி உள்ள பவுல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே வுட்டு ஃபினிஷிங்கில் வச்சு, வெளியில் அந்த ஹேண்டிலும் வுட்டில் வச்சு அன்பிரேக்கபிளில் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த ஒயிட்டில் உள்ள ஃபுல் செட்டை கிச்சனில் யூஸ் பண்ணால் பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இந்த ஸ்பூன்லாம் வந்து மெட்ராஸ் சமையலில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இருந்துச்சு பார்க்க. எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு. 44 ரியால் கொடுத்துருந்தாங்க இந்த ஃபுல் செட். அப்படியே ஓல்டு ரேட் வந்து 59க்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமாட்டி இது மாதிரி பவுல் செட் எல்லாமே இருந்துச்சு கலர்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் இது மாதிரி கிளாஸில் வாட்டர் பாட்டில் வந்து 9 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் பெரிய பாட்டிலாம் வந்து 15 ரியால்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஷாப்பில் உள்ள டீ கப்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு கப்பும் ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸில் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இந்த கப்பெல்லாம் நம்ம கிச்சனில் வச்சவா ரொம்பவே அழகாக இருக்கும். அதெல்லாம் 65 ரியால்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஜக்கெல்லாம் வந்து 190 ரியாலில் கொடுத்துருந்தாங்க. இந்த கப்பெல்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கப்பெல்லாம் வந்து இங்கே காவா குடிப்பாங்க, அதுக்காக இருந்துச்சு. அது மோஸ்ட்லி இந்த சவுதிஸ் தான் வந்து வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேக்கப் கிட்டில் வந்து இந்த பவுச்சஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதெல்லாமே ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. அப்போ அக்சசரி ஸ்டாண்டு, பேங்கிள் ஸ்டாண்டு, அப்புறம் ஸ்டட்டு பாக்ஸ், அப்புறம் இன்னும் நிறையாவே இருந்துச்சு. பிளாக் கலரில் உள்ள பாக்ஸஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க.
நான் பார்க்குறது வந்து கிட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அந்த கிட்ஸுக்குள்ளே பிளேட்டு கப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஸ்பைடர்மேன் தீமில் வந்து அந்த மாதிரி நிறையா டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டுக்குள்ளே பெட்ஷீட் பிளாங்கெட் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஜூஸஸ் பாட்டிலாக இருக்கட்டும், அந்த கப்பு டீ கப்பாக இருக்கட்டும், அது மாதிரி அந்த கிட்ஸுக்காக வச்சுருந்தாங்க செக்ஷன் ஃபுல்லாகவே. டிஷ்யூ ஹோல்டருமே கூட வந்து ரொம்பவே அழகாக அந்த பஸ் டைப்பில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ரெட் கலரில் அழகாக இருந்துச்சு பார்க்க. பட் ஹேங்கர் கூட வந்து கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க கிட்லாம் லைக் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது மேட் ஐட்டம்ஸ் தான். இந்த மேட்டெல்லாம் வந்து 39 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மேட்டும் ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸில் இருந்துச்சு. இந்த மல்டி கலரில் உள்ள மேட்லாம் வந்து ரொம்பவே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 70 ரியால்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பசங்க விளாட்ற மாதிரி உங்கள் டாய்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டிலே வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்க வந்து ப்ரீ ஸ்கூலில் உள்ள செட்டப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த செக்ஷனில் ஃபுல்லாக லஞ்ச் பேகு, அப்புறம் லஞ்ச் பாக்ஸ், அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே இந்த செக்ஷனில் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு உள்ளதை மட்டும் வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சோஃபாவில் உள்ள குஷன் ஐட்டம், அப்புறம் கார் சீட்டர், அது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பிளாங்கெட், டபுள் பிளாங்கெட்லாம் வந்து 34 ரியல் அது மாதிரி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இதில் நிறையா டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கலரும் வெரைட்டியாக இருந்துச்சு. இதே மாதிரி சோஃபாக்குள்ள குட்டி குஷன் பில்லோலாம் வந்து 54 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக அந்த ஜம்கியில் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிரைடல் கூட பெட்ஷீட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். செம எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இது ஆஃபர்லே வந்து 400, 500, 600 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இது சோஃபா குஷனுக்குள்ள கவர், அது பார்க்க கொஞ்சம் மெரூன் கலரில் வெல்வெட் டைப்பில் இருந்துச்சு. அதை பார்த்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷூ ரேக்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஷூ ரேக்லாம் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த ஃபேஸ் சேஞ்சிங் பில்லோ ஃப்ரண்ட்டில் நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துருந்தோம். அதுலேயும் வந்து நிறைய வெரைட்டியில் கம்ஃபர்டபுள் பில்லோலாம் வச்சுருந்தாங்க. அது ஒவ்வொன்றும் பார்க்க நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது மாதிரி வந்து ஹேங்கர்லாம் வந்து ட்ரீ டைப்பில் உள்ள ஹேங்கர்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் 300 to 400 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தோம். மேலே வந்து ஃபுல்லாக ஃபர்னிச்சர் செட்டு தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு ஹால் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு போர்ஷனும் ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு. இப்போ கிரே கலர் சோஃபா போட்டிருந்தாங்கன்னா அது மாதிரி செட்டப்பில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி கார்பெட்டு, மேட்டு, டீபாய், அப்புறம் கேண்டில், அதே கலரில் கேண்டில் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி நம்ம எப்படி இருக்கும், நம்ம ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பெட்ரூம் செட்லாம் பாருங்கள், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் சூப்பராகவே இருந்துச்சு. சோஃபாவும் அதே மாதிரியே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுருந்தாங்க. இது வந்து ஹால் வித் பெட்ரூம் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் மேட்ச் பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கு ஃப்ளவர் வேஸ் எல்லாமே செட்டாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பெட்ரூம் செட் பார்க்கலாம். இதுவும் வந்து இன்னொரு மாடலில் வச்சுருந்தாங்க. இந்த பெட் செட் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வித் ஸ்க்ரீன் டைப்பில் ட்ரெடிஷ்னல் மாடலில் வச்சுருந்தாங்க, டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி காட்டெலாம் சென்டராக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தீமில் சென்டராக போட்டு நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே சைடில் போட்ட மாதிரி காமிச்சாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆஃபீஸ் ரூம் செட்டப்பில் வீலிங் சேரோட சிஸ்டமோடு வச்சு டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்குது. இது எல்லாமே லிவிங் ரூம்குள்ளே தான் இது. இது ஒன் டைப் ஆஃப் வந்து அது ஒரு வெல்வெட் மாதிரி இருந்துச்சு. பெட் கவர் மட்டுமே 750 ரியாலுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு அது வந்து அப்படி சில்வர் பிரிண்ட் மாதிரி வச்சு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு குட்டி டீபாயோட அந்த டைனிங் ஹால் செட்டப் நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம கார்டன்லலாம் போட்டால் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ எல்லாமே வந்து கிட்டுக்குள்ள செட்டு தான் வந்திருக்கும். அந்த பங்க் பெட்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு பெட்டும் ஒவ்வொரு மாடலில் யூனிக்காக இருந்துச்சு. பாருங்கள் எல்லாமே அழகாக இருக்கும். அப்படியே ஒவ்வொரு ரூம் மாதிரியே செட்டப் பண்ணியிருந்தாங்க.
திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்டோடையும் காமிச்சிருந்தாங்க. இது வந்து அப்படியே ஒரு குட்டி போர்டெல்லாம் வச்சு அழகாக இருந்துச்சு. இப்போ நான் பார்க்குறது காமிக்கிறது எல்லாமே வந்து கிட்டுக்குள்ள செக்ஷன் தான் வந்திருக்கும். அப்படியே வாங்க வரிசையாக பார்க்கலாம். இந்த ஷர்ட் ஹேங்கராக கூட வந்து அந்த ரெயின்போ தீமில் வந்து கலர் கலராக வந்து மேலே வந்து பென்சில் மாதிரி டிசைன் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. 300 ரியால் சம்திங் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத் டவல், அதுக்கப்புறம் ஹேங்கர் எல்லாமே வந்து அப்படியே ஒரு மல்டி கலர் தீமில் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி ஹோட்டல்லாம் யூஸ் பண்ணுற ட்ராலி வந்து அப்படியே ஒரு சில்வர் கலரில் அழகாக இருந்துச்சு பார்க்கவே, நல்லா ஷைனிங்காக. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மிரர் வந்து நிறையா டிசைன்ஸில் இருந்துச்சு. 50% ஆஃபரோடு இருந்துச்சு. இந்த நைட் லேம்ப் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ரோபோட்டிக் மாடலாக இருந்துச்சு. 109 ரியலில் போட்டிருந்துச்சு. வந்து இதோட ஃபுல் வியூ வந்து இதுதான், இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த லிவிங் ரூம் அரேஞ்ச்மெண்ட்டே வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நல்லா இருந்துச்சு. அந்த பில்லோலாம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இந்த ஃபுல் செட்டுமே வந்து 4500 சம்திங்கில் போட்டிருந்தாங்க. கோல்டன் கலரில் உள்ள குஷன் பில்லோ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்டிங்க்கு பார்க்கும்போது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சோஃபா செட் வந்து பிஸ்தா கிரீனில் பார்க்குறோம். இது ரொம்பவே ரொம்ப வெல்வெட் டைப்பில் வந்து சூப்பராக இருந்துச்சு. 40% ஆஃபர் போக வந்து இது வந்து 8500 சம்திங் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு ரேட்டு. இது வந்து அதே சேம் அந்த க்ரீன் மாதிரி தான் சிமிலராக இருந்துச்சு, ஆனால் ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சு. அது வந்து 8600 ரியால்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சோஃபா செட்டு வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்டில் வந்து இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கிளாத் மெட்டீரியலுமே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன இது வச்சுருந்தாங்க. அதுவே 109 ரியலுக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இதை சொல்கிற மாதிரி ஹால்லெலாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு காமிச்சாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற அந்த லாண்ட்ரி பேஸ்கெட்லாம் வந்து ஒன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருந்துச்சு, ஒவ்வொரு மாடலில் வச்சுருந்தாங்க. இந்த க்ரீன் கலர்லாம் பார்க்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கீழே பில்லிங் பண்ண வந்தாச்சு. பில் போட்டுட்ருந்தாங்க. அது முடியும் பக்கத்தில் உள்ள ஐட்டத்தை மட்டும் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணேன். இது மாதிரி குட்டி குட்டி ஐட்டம் மட்டும் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அந்த கேண்டில் கப்ஸ் அது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வந்து 12 ரியலுக்கு வச்சுருந்தாங்க. ரொம்பவே அதுவும் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிட் ரூமில் வைக்கிற மாதிரி நைட் லேம்ப்லாம் வந்து ஒவ்வொரு மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஜிட்டல் டைப்பில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த குஷன் பில்லோலாம் ஸ்பைடர்மேன் தீம்லேயும் அப்புறம் இது மாதிரி கிளிட்டரிங்கான பில்லோலையும் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இது எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 79 ரியலில் உள்ள 63 ரியலில் போட்டிருந்தாங்க. இதோட இந்த ஷாப்பிங் விலாக் வந்து முடிய போகுது. இதே மாதிரி ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம டானிஷப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சேம் டைம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, சி யூ.